வணக்கம் புதிய செய்திகளுக்காக அருள் செல்வி நான் தனி அறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை நீங்கள் அனைவரும் கட்டாய முகக்கவசம் அணிய வேண்டும் இனி தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் பிரதமரின் ஏழைகள் நல உணவு திட்டம் உத்தரப்பிரதேச பயனாளிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று கலந்துரையாடல் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த நடவடிக்கை பல்வேறு கட்சிகளின் தலைவர்களுடன் மாநிலங்களவைத் தலைவர் வெங்கையா நாயுடு ஆலோசனை பள்ளி கல்விக்கான சமக்ரா சிக்ஷா திட்டத்தை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீடிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் 15 கோடி மாணவர்கள் பயனடைவார்கள் என கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தகவல் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தை இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 1 லட்சம் தொழிலாளர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் முகாமும் தொடக்கம் தமிழக அரசின் வேளாண் நிதிநிலை அறிக்கை வரும் 14ஆம் தேதி தாக்கல் தமிழக நிதித்துறை அமைச்சகம் விளக்கம் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றுமா இந்தியா ஜெர்மனியுடன் பலபரீட்சை முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 183 ரன்களுக்கு முதல் இன்னிங்ஸை இழந்தது இங்கிலாந்து விக்கெட் இழப்பின்றி 21 ரன்கள் எடுத்தது இந்தியா விரிவான செய்திகள் பிரதமரின் ஏழைகள் நல உணவு திட்டத்தின் கீழ் பயனடைந்த உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த பயனாளிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று கலந்துரையாடுகிறார் பிற்பகல் 1 மணி அளவில் காணொலி வாயிலாக இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது ஆகஸ்ட் 5ஆம் தேதியான இன்று பிரதமரின் ஏழைகள் நல உணவு திட்ட தினமாக உத்தரப்பிரதேச மாநிலம் கொண்டாடி வருகிறது இதையொட்டி பயனாளிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடுகிறார் மேலும் இந்த திட்டத்தின் கீழ் அனைவரும் பயனடைவதை உறுதிப்படுத்துவதற்காக மாபெரும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி தொடங்கப்பட உள்ளது உத்தரப்பிரதேசத்தில் இந்த திட்டத்தின் மூலம் சுமார் 15 கோடி பயனாளிகள் இலவச ரேஷன் பொருட்களை பெற்று வருகின்றனர் சுமார் 80,000 நியாயவிலைக் கடைகள் மூலம் உணவு தானியங்கள் பயனாளிகளுக்கு விநியோகிக்கப்பட்டு வருகின்றன இன்று நடைபெறவுள்ள கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் கலந்து கொள்கிறார்கள் நாடாளுமன்றத்தை சுமூகமாக நடத்துவது குறித்து பல்வேறு கட்சிகளின் தலைவர்களுடனும் குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான வெங்கையா நாயுடு ஆலோசனை நடத்தினார் பெகாசஸ் உள்ளிட்ட விவகாரங்களால் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் முடங்கி வருகிறது இந்நிலையில் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களுடனும் வெங்கையா நாயுடு நேற்று ஆலோசனை நடத்தினார் இதில் மாநிலங்களவையில் அமளியில் ஈடுபடும் கட்சிகளின் தலைவர்கள் மட்டுமின்றி அவை சுமூகமாக நடைபெற வேண்டும் என்று விரும்பும் கட்சிகளின் தலைவர்களும் கலந்து கொண்டனர் அப்போது 12ஆவது நாளாக அவை நடவடிக்கைகள் முடங்கியதற்கு வெங்கையா நாயுடு வேதனை தெரிவித்தார் விவசாயிகள் பிரச்சினை விலைவாசி உயர்வு வேலைவாய்ப்பின்மை உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று ஏற்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் அவை நடவடிக்கைகள் இயல்பாக நடைபெற கட்சித் தலைவர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவித்ததாக பெயர் வெளியிடப்பட்ட உறுப்பினர்கள் தாங்களாகவே முன்வந்து வருத்தம் தெரிவிக்கலாம் என்று வெங்கையா நாயுடு கூறினார் மத்திய பிரதேசம் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் கனமழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததைத் தொடர்ந்து நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகிறது மேற்கு வங்க மாநிலத்தில் தாமோதர் பள்ளத்தாக்கு அணையிலிருந்து அதிக அளவில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டதால் பல்வேறு பகுதிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது ஹூக்ளி ஹவுரா உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் 113,000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர் 365 தற்காலிக முகாம்களில் 43,000த்திற்கும் மேற்பட்டோர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் 4 லட்சம் ஹெக்டேர் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன இதுவரை 23 பேர் உயிரிழந்துள்ளனர் இதனிடையே மத்திய பிரதேச மாநிலத்தில் கனமழையால் பல்வேறு பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ள பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை காவல்துறையினர் ராணுவம் விமானப்படையினர் மற்றும் பேரிடர் மீட்புப் படையினர் மேற்கொண்டு வருகின்றனர் குவாலியர் மற்றும் சாம்பல் பகுதிகளில் வெள்ள பாதிப்புகளை முதலமைச்சர் சிவராஜ் சௌஹான் விமானம் மூலம் பார்வையிட்டார் இந்நிலையில் மேற்கு வங்க வெள்ள பாதிப்புகள் குறித்து மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜியை பிரதமர் நரேந்திர மோடி தொடர்பு கொண்டு கேட்டறிந்தார்
மத்திய அரசு அனைத்து விதமான உதவிகளையும் அளிக்கும் என்று அவர் உறுதியளித்தார். இந்நிலையில் மேற்கு வங்கம் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களில் கனமழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி இந்திய மகளிர் ஹாக்கி அணி தலைவர் ராணி ராம்பால் மற்றும் பயிற்சியாளர் ஜார்ட் மார்ஜின் ஆகியோருடன் தொலைபேசியில் உரையாடினார். இந்திய மகளிர் ஹாக்கி அணியின் செயல்பாடு குறித்து பெருமிதம் கொள்வதாக பிரதமர் கூறினார். இந்த மகளிர் அணி திறன்மிக்க விளையாட்டு அணி என்றும் இந்த அணி மிக கடுமையாக உழைத்தது என்றும் கூறினார். வெற்றியும் தோல்வியும் வாழ்க்கையின் ஒரு அங்கம் என்று கூறிய பிரதமர் அதனால் ஒலிம்பிக் தோல்வி குறித்து வருத்தப்பட வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். டோக்கியோ ஒலிம்பிக்கில் இந்திய மகளிர் ஹாக்கி அணி பங்கேற்ற அரையிறுதி போட்டி பற்றி பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில் அணி மிக சிறப்பாக செயல்பட்டது என்று பாராட்டியுள்ளார். இந்த அணியின் வீராங்கனைகள் உறுதியுடனும் தங்கள் திறன்கள் அனைத்தையும் பயன்படுத்தியும் விளையாடினார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த அணி குறித்து தாம் பெருமைப்படுவதாகவும் இவர்கள் எதிர்காலத்தில் மேலும் சிறப்பாக செயல்பட்டு வாகை சூடுவார்கள் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். முன்னதாக அரையிறுதி போட்டியில் தோல்வியடைந்த மகளிர் ஹாக்கி அணி வெண்கல பதக்கத்திற்கான போட்டியில் இங்கிலாந்து அணியுடன் நாளை மோதவுள்ளது. பள்ளி கல்விக்கான சமகிர சிக்ஷா திட்டத்தை வரும் 2026 ஆம் ஆண்டு மார்ச் 31 வரை 5 ஆண்டுகளுக்கு தொடர மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து மத்திய அமைச்சர்கள் அனுராக் தாக்கூர், தர்மேந்திர பிரதான், இணையமைச்சர் முருகன் ஆகியோர் செய்தியாளர்களிடம் விளக்கினர். அப்போது சமகிர சிக்ஷா திட்டத்தை நீடிக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டதை குறிப்பிட்ட கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இதற்கான ஒதுக்கீடான 294,283 கோடி ரூபாயில் மத்திய அரசின் பங்கு 1,85,398 கோடி ரூபாய் என்று தெரிவித்தார். இந்த திட்டத்தின் மூலம் 1,11,60,000 பள்ளிகளைச் சேர்ந்த 15,60,000 மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் 57,00,000 அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளின் ஆசிரியர்கள் பயனடைவார்கள் என்று அவர் கூறினார். மாணவர்களின் கல்வித்திறனை அதிகரிப்பதை கருத்தில் கொண்டு செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தில் பயன்பெறும் மாணவர்களுக்கு மத்திய அரசின் சலுகைகள் நேரடி பரிவர்த்தனை மூலம் வழங்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். गवर्नमेंट स्कूल में भी व्यवस्थित प्री प्राइमरी सेक्शंस खड़ा करना, बाल वाटिका को फॉर्मल रूप देश भर में स्कूली शिक्षा में दिया जाएगा। பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அனுராக் தாக்கூர் பாலியல் தொடர்பான வழக்குகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைந்து நீதி கிடைக்கச் செய்யும் வகையில் மத்திய அரசு நிதியுதவியுடன் இயங்கும் அதிவிரைவு சிறப்பு நீதிமன்றங்களின் காலத்தை 2023 ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வரை மேலும் 2 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறினார். இந்த வகையில் 1023 அதிவிரைவு சிறப்பு நீதிமன்றங்களும் 380 சிறப்பு போக்சோ நீதிமன்றங்களும் 2 ஆண்டு நீடிப்பை பெறுவதாக அவர் கூறினார். நிர்பயா நிதியிலிருந்து மத்திய அரசின் பங்கு ஒதுக்கப்படும் என அமைச்சர் கூறினார். இதன் மூலம் வழக்குகளுக்கு விரைந்து தீர்வு காண முடியும் என்றும் நிலுவையில் இருக்கும் வழக்குகளின் எண்ணிக்கை வெகுவாக குறையும் என்றும் அனுராக் தாக்கூர் தெரிவித்தார். மைனர் கேர்ள் சைல்ட் கோ விமென் கோ ஜோ ரேப் கே கேசஸ் ஹோத்தே உஸ்மே ஜல்த் நியாய் மில் சகே உஸ்கே லியே ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்பெஷல் கோர்ட் இஸ்கோ லேகர் जो आज अप्रूवल दी है उस योजना को कंटिन्यू करने के लिए इसमें लगभग 1023 फास्ट ट्रैक स्पेशल कोर्ट्स चलते रहेंगे जिसमें से 1023 समेत इसमें पॉस्को कोर्ट्स स्पेशली 389 कोर्ट्स हैं वो இந்திய விண்வெளி தொழில்நுட்ப நிறுவனம் மற்றும் நெதர்லாந்து நாட்டின் டெப்ஸ் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் ஆகியவற்றுக்கு இடையே ஆராய்ச்சி ஒத்துழைப்பு குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததாகவும் அமைச்சர்கள் தெரிவித்தனர்.
சமக்ரா சிக்ஷா திட்டத்தை மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு நீட்டிக்க அமைச்சரவை முடிவு செய்துள்ள நிலையில் இந்த திட்டம் குறித்து கல்வியாளர் காயத்ரி பொதிகை தொலைக்காட்சியின் செய்திப் பிரிவுக்கும் சேலம் ஸ்ரீ வித்யா மந்தர் குழு பள்ளிகளின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணா செட்டி எமது செய்தியாளர் விஜயகுமாருக்கும் அளித்த சிறப்பு பேட்டிகளை காணலாம். அனைவருக்குமான ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் அப்படின்னு சொல்ற சமக்ர சிக்ஷா அபியான் அப்படிங்கிற திட்டத்தை வந்து 21 வரைக்கும் இருந்தது, அதை 26 வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதன் மூலமாக 15 கோடி மாணவர்கள் பயனடைய முடியும். 57 லட்சம் டீச்சர்ஸுக்கு மேலே இதில் பயன்பெற முடியுது. 15 கோடி மாணவர்கள் மட்டும் இல்லாமல் பல லட்சம் பள்ளிகளும் இதன் மூலமாக பயன்பெற முடியும். ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த பள்ளிகளுடைய உள்கட்டமைப்பு தான் நம்ம இன்னைக்கு நிறைய இந்த ஸ்கூலில் இந்த வசதி இல்லை, அந்த ஸ்கூலில் இதெல்லாம் சொல்லித்தரதுக்கு சரி, ஆனால் அந்த ஸ்கூலில் அந்த ஃபெசிலிட்டியே இல்லை அப்படின்னு தான் நிறைய பேர் குறைபட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி குறைபட்டு இருக்கிற இடத்துல வந்து இந்த ஃபெசிலிட்டி எல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு பணமும் சேர்த்து கொடுக்கறாங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஐந்து ஆண்டுகள் நீடித்திருப்பதால் மற்ற குழந்தைகளும் அந்த வசதி இல்லாத குழந்தைகளும் இந்த பொருள்களை பெற்று பயனடைவார்கள். அதே சமயத்தில் அவர்களுக்கு தேவையான உபகரணங்களை கொடுக்கக்கூடிய வசதியும் இருக்கிறது. ஆசிரியர்களை ஊக்குவிக்கும் வகையிலே அவர்களுக்கும் பணத்தொகையும் பயிற்சியும் கொடுக்கப்பட்டு வருகிறது. விளையாட்டுகளுக்கும் 25,000 ரூபாய் ஆண்டுக்கு அந்த வெற்றி பெற்ற பள்ளிகளுக்கு கொடுக்கப்படுகிறது. இப்படியானது இந்த சேவை மிகவும் தேவைப்படுகிறது. இதன் மூலம் மாணவர்கள் மிகவும் திறமை வாய்ந்த பயனுள்ள மாணவர்களாக இருப்பார்கள். குறிப்பாக எய்டட் ஸ்கூலுக்கும் கொடுப்பதால் கிராமப்புற மக்களுக்கும் மற்றவர்களுக்கும் இது மிக பயனுள்ளதாக இருக்கும். கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேரள அரசை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், நோய் பரவல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக கேரளா சென்ற மத்திய குழு தில்லிக்கு திரும்பி தனது அறிக்கையை அளித்துள்ளதாக கூறியுள்ளார். கேரளாவில் கொரோனா பரவல் அதிகரித்து வருவது தொடர்பாக மாநில முதலமைச்சர் பினராயி விஜயனை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தியதாக தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் மாநில அரசின் ஒத்துழைப்பை கோரியதுடன் மத்திய அரசு முழு ஆதரவு அளிக்கும் என்று உறுதியளித்துள்ளதாகவும் மாண்டவியா கூறியுள்ளார். இந்தியாவில் அணு மின்சார உற்பத்தி திறன் 2031 ஆண்டில் 22,480 மெகாவாட்டாக அதிகரிக்கும் என்று மத்திய அணுசக்தி மற்றும் விண்வெளித்துறை அமைச்சர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். மக்களவையில் உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு எழுத்து மூலம் பதிலளித்த அவர், ஒட்டுமொத்த மின்சார உற்பத்தி திறனில் அணுசக்தியின் அளவு 3.1% இருப்பதாக தெரிவித்தார். இதனை பெருமளவில் அதிகரிக்க அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் கூறினார். தற்போது 22 அணு உலைகள் மூலம் 6,780 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். 8,000 மெகாவாட் திறன் கொண்ட 10 அணு உலைகளை அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். இதேபோல தலா 700 மெகாவாட் திறன் கொண்ட 10 கனநீர் அணு உலைகளை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக ஜிதேந்தர் சிங் கூறினார். பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்த திட்டங்கள் மூலம் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினருக்கு பெருமளவில் பயன் கிடைத்துள்ளதாக பிஜேபி தலைவர் J.P. நட்டா தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள தாழ்த்தப்பட்ட சமூகத்தினருக்கு பாராட்டு தெரிவிக்கும் விழா பிஜேபியின் தாழ்த்தப்பட்ட பிரிவு சார்பில் நடத்தப்பட்டது. இதில் கலந்து கொண்ட பிஜேபி தலைவர் J.P. நட்டா வீரேந்திரகுமார், அர்ஜுன் ராம் மேவால், சோம் பிரகாஷ் உள்ளிட்டோருக்கு பாராட்டு தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், தாழ்த்தப்பட்ட சமூகத்தினரின் மேம்பாட்டை உறுதிப்படுத்துவதற்கான பல்வேறு திட்டங்களை பிரதமர் மேற்கொண்டதாக தெரிவித்தார். தாழ்த்தப்பட்ட சமூகத்தினரின் கல்வி மேம்பாட்டிற்காகவும் அவர்களை தேச கட்டமைப்பில் கொண்டு வரவும் சிறப்பு திட்டங்களை பிரதமர் செயல்படுத்தி வருவதாகவும் J.P. நட்டா தெரிவித்தார். சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். இணைந்திருங்கள். செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஓசூரில் இன்று தொடங்கி வைக்கிறார்.
சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம் போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களது வீடுகளுக்கே சென்று தேவையான மருந்து மாத்திரைகளை வழங்கவும் வீடுகளுக்கே சென்று நேரடியாக சிகிச்சை அளிக்கவும் மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டத்தை தொடங்க தமிழக அரசு முடிவு செய்தது. இதன் அடிப்படையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள சாமனப்பள்ளி கிராமத்தில் இந்த திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று காலை தொடங்கி வைக்கிறார். பயனாளிகளின் இல்லத்திற்கே சென்று மருந்துகளை வழங்கி திட்டத்தை தொடங்கி வைக்கும் முதலமைச்சர் பயனாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகளை பார்வையிடுகிறார். செவிலியர் மற்றும் இயன்முறை சிகிச்சையாளர்களின் பயன்பாட்டிற்காக 3 புதிய வாகனங்களை அவர் தொடங்கி வைக்கிறார். இதனிடையே கிருஷ்ணகிரியில் மு க ஸ்டாலினை 27 தொழில் நிறுவனங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் சந்தித்து பேசினர். அப்போது பெருநிறுவனங்களின் சமூக பொறுப்புணர்வு நிதியிலிருந்து தொழிலாளர்களுக்கு இலவச கொரோனா தடுப்பூசி செலுத்தும் திட்டத்திற்கு நிதியுதவி அளித்தனர். தமிழக அரசின் வேளாண் நிதிநிலை அறிக்கை வரும் 14 தேதி தாக்கல் செய்யப்படும் என்று மாநில நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து நிதித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழக அரசின் தற்போதைய நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை வரும் 9 தேதி வெளியிட முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டிற்கான திருத்திய நிதிநிலை அறிக்கையை 13 தேதியும் வேளாண் நிதிநிலை அறிக்கையை 14 தேதியும் தாக்கல் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். திமுக அரசு பதவியேற்ற பின்னர் முதன்முறையாக நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதற்கான சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் 13 தேதி சென்னை கலைவாணர் அரங்கத்தில் தொடங்குகிறது. அன்றைய தினம் காலை 10 மணிக்கு பட்ஜெட்டை நிதித்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தாக்கல் செய்ய உள்ளார். தொடர்வது விரைவு செய்திகள். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சுங்கச்சாவடியில் கொரோனா விழிப்புணர்வு பிரச்சாரத்தை அம்மாவட்ட ஆட்சியர் மோகன் தொடங்கி வைத்தார். அம்மாவட்டத்தில் இம்மாதம் 8 தேதி வரை கொரோனா விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சுங்கச்சாவடி பகுதியில் பிரச்சாரத்தை தொடங்கி வைத்த மாவட்ட ஆட்சியர் வாகன ஓட்டிகளுக்கு முகக்கவசம், கபசுர குடிநீர் உள்ளிட்ட கொரோனா தடுப்பு மருந்து பொருட்களை வழங்கினார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற கொரோனா விழிப்புணர்வு நிகழ்ச்சி அம்மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். கொரோனா தொற்று பரவலை தடுக்க தமிழக அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலைய வளாகத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பேருந்துகள், ஆட்டோக்கள் உள்ளிட்ட வாகனங்களில் விழிப்புணர்வு ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டது. கொரோனா நோயாளிகளுக்கு சளி, நுரையீரல் பிரச்சனைகளை கட்டுப்படுத்த அல்ட்ரா நாசோ கிளியர் என்ற புதிய ஆயுர்வேத மருந்து நேற்று திருச்சியில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. தனியார் நிறுவனத்தின் சார்பில் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த ஆயுர்வேத மருந்தினை திருச்சி மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர் காமராஜ் அறிமுகம் செய்து வைத்தார். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் உள்ள நோயாளிகளுக்கு மூக்கு வழியாக இந்த மருந்தை செலுத்துவதால் மூச்சு திணறல், சளி உள்ளிட்ட நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்படுத்தப்படும் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். புறநகர் மற்றும் பயணிகள் ரயில்கள் உள்ளிட்ட அனைத்து ரயில் பெட்டிகளிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தும் பணிகளுக்கு ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் மக்களவையில் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் ரயில்வே நிர்வாகம் சார்பாக மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு சிறப்பு பணிகள் மற்றும் திட்டங்கள் குறித்து விளக்கி கூறினார். அதன்படி பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த நிர்பயா நிதியின் கீழ் 983 ரயில் நிலையங்களில் ஒருங்கிணைந்த விசாரணை எதிர்வினை மேலாண்மை அமைப்பு நிறுவப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு கட்டுப்பாடுகள் உள்ள நிலையில் விதிமுறைகளை மீறியதற்காக ஒரே நாளில் 234 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பெருநகர சென்னை மாநகராட்சி காவல்துறை தெரிவித்துள்ளது. ஊரடங்கு கட்டுப்பாடுகளை கண்காணிக்க வாகன தணிக்கை, ரோந்து பணிகள் என பல்வேறு பணிகளை காவல்துறை மேற்கொண்டு வருகிறது. அதன்படி நேற்று ஒரே நாளில் 328 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் முகக்கவசம் அணியாத 718 பேர் மற்றும் சமூக இடைவெளியை கடைபிடிக்காத 15 பேர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து சிறுபான்மையற்ற தனியார் சுயநிதி பள்ளிகளில் வாய்ப்பு மறுக்கப்பட்ட மற்றும் நலிவடைந்த பிரிவை சார்ந்த குழந்தைகளுக்கு நுழைவு நிலை வகுப்புகளில் குறைந்தபட்சம் 25% இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று அம்மாவட்ட ஆட்சியர் சமீரன் உத்தரவிட்டுள்ளார். இப்பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் குறித்து உத்தரவுகளை அவர் வெளியிட்டுள்ளார். அதில் குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 பிரிவு 12 படி அனைத்து விதிமுறைகளையும் பள்ளி நிர்வாகங்கள் கடைபிடித்து மாணவர் சேர்க்கையை நடத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார்.
நாட்டில் நேற்று ஒரே நாளில் கொரோனா தொற்றிலிருந்து 36,668 பேர் குணமடைந்துள்ளனர். இதன் மூலம் குணமடைந்தோர் வீதம் 97.37% அதிகரித்துள்ளது என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் நேற்று ஒரே நாளில் 42,625 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 3,17,69,132 ஆக உயர்ந்துள்ளது. நாடு முழுவதும் ஒரே நாளில் 562 பேர் கொரோனாவுக்கு பலியாகியுள்ளனர். இதன் மூலம் கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 425,757 ஆக உயர்ந்துள்ளது. ஒரே நாளில் 36,668 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். இதையடுத்து கொரோனா பாதிப்பிலிருந்து மீண்டவர்களின் எண்ணிக்கை 3,09,33,022 ஆக அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் புதிதாக 1,949 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நோய் தொற்றுக்காக தற்போது 20,117 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் தொற்றிலிருந்து 2,011 பேர் குணமடைந்துள்ள நிலையில் ஒரே நாளில் நோய் தொற்று காரணமாக 38 பேர் உயிரிழந்துள்ளனர். கோவையில் 226 பேரும், ஈரோட்டில் 154 பேரும், சென்னையில் 189 பேரும், செங்கல்பட்டில் 114 பேரும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். உலகின் பல்வேறு நாடுகளில் தற்போது கொரோனா தொற்று மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. அதன்படி நேற்று ஒரே நாளில் அமெரிக்காவில் 110,630 பேருக்கும், பிரேசிலில் 40,460 பேருக்கும், இந்தோனேஷியாவில் 35,867 பேருக்கும் புதிதாக தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவில் இறப்பு எண்ணிக்கை அதிகரித்து 100,000 கடந்துள்ளது. இந்நிலையில் சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 20,09,26,580 அதிகரித்துள்ளது. இதுவரை தொற்று பாதிப்பு காரணமாக 42,68,864 பேர் உயிரிழந்துள்ளனர். தொற்றிலிருந்து 18,08,88,831 பேர் குணமடைந்துள்ளனர். நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி போடும் பணிகள் தொடங்கி 200 நாட்கள் நிறைவடைந்துள்ளது. 201st நாளான நேற்று வரை 48,89,00,000 அதிகமான தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி போடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நேற்று ஒரே நாளில் 33,50,612 பேருக்கு தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் நாட்டில் இதுவரை 48,89,36,423 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை 2,39,17,262 தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளன. 1,95,60,373 பேருக்கு முதல் தவணையாகவும், 43,56,889 பேருக்கு இரண்டாவது தவணையாகவும் தடுப்பூசி போடப்பட்டுள்ளது என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் 7,28,479 தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளன. இந்தியா பங்களாதேஷ் பரிமாற்ற நிலையங்கள் வாயிலாக 2020-2021 ஆண்டில் 176 கோடி டாக்கா அளவிற்கு பங்களாதேஷ் ரயில்வே துறைக்கு வருமானம் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தி வெளியிட்டுள்ள அந்நாட்டு ரயில்வே துறை கடந்த 2019-2020 ஆண்டை விட கூடுதலாக 100 கோடி டாக்கா வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா பங்களாதேஷ் பரிமாற்ற நிலையங்கள் வாயிலாக நடைபெற்ற இந்த வர்த்தகத்தில் 36.93 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு சரக்கு பொருட்கள் கையாளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா ரஷ்யா நாடுகளின் ராணுவ கூட்டு பயிற்சி இந்திரா 2021 ரஷ்யாவில் நேற்று தொடங்கியது. மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட தொடக்க விழாவில் இருநாட்டு தேசிய கொடிகளும் ஏற்றப்பட்டு கூட்டு பயிற்சிகள் ஆரம்பமானது. ஐநாவின் விதிமுறைகளின்படி தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இந்த கூட்டு பயிற்சி சிறப்பானதாக அமையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்பயிற்சியில் அறிவு சார்ந்த தகவல் பரிமாற்றம், நுண்ணறிவு மேலாண்மை, மனித உரிமை சட்டம், பணய கைதிகள் மீட்பு உள்ளிட்டவை குறித்து சிறப்பு பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. இந்த பயிற்சி மூலம் இருநாட்டு ராணுவத்திற்கு இடையேயான வலுவான நம்பிக்கை மேம்படுத்தப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மியான்மர் நாட்டில் நிலவி வரும் அமைதியற்ற சூழலை கட்டுப்படுத்தி அனைத்து தரப்பினரிடமும் பேச்சுவார்த்தை நடத்த தென்கிழக்கு ஆசிய நாடுகள் கூட்டமைப்பான ஆசியான் புதிய தூதரை நியமித்துள்ளது. இந்த கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் புரூனை நாட்டின் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் எர்வின் யூசப் மியான்மரின் புதிய அமைதி தூதராக நியமிக்கப்பட்டுள்ளார்.
ஆசியான் அமைப்பின் 54வது கூட்டம் நேற்று நடைபெற்றதை தொடர்ந்து இக்கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அமைதி தூதர் மியான்மர் நாட்டின் அனைத்து தரப்பு அரசியல் கட்சிகள் மற்றும் நிர்வாகங்களுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி அங்கு பொது அமைதியை நிலைநாட்ட முயற்சிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் பிஸ்மில்லா கான் முகமதி வீட்டின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். சம்பவத்தில் 20க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர். இந்த தாக்குதல் நடந்த சமயத்தில் அமைச்சர் வீட்டில் இல்லாததால் அவர் உயிர் தப்பினார். பலத்த பாதுகாப்பு மண்டலத்தில் அமைந்துள்ள அவரது வீட்டின் மீது கார் குண்டை வெடிக்க செய்த தீவிரவாதிகள் துப்பாக்கியாலும் சுட்டனர். அமைச்சரின் குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். காவல் பணியில் இருந்தவர்கள் எதிர்த்து தாக்கியதில் தீவிரவாதிகள் 4 பேர் உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த தாக்குதலுக்கு தாலிபான் பொறுப்பேற்றுள்ளது. மேலும் பல அரசியல் தலைவர்களுக்கு எதிராக தாக்குதல்கள் நடத்தப்படும் என்றும் தாலிபான் அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனிடையே ஆப்கானிஸ்தானில் வன்முறைகளுக்கு உடனடியாக முடிவு எட்ட வேண்டும் என்று ஐநா பாதுகாப்பு சபை கேட்டுக் கொண்டுள்ளது. டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் வெண்கல பதக்கத்திற்கான போட்டியில் இந்திய அணி முன்னிலை வகித்து வருகிறது. டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் ஆடவர் ஹாக்கி வெண்கல பதக்கத்திற்கான போட்டியில் ஜெர்மனி மற்றும் இந்திய அணிகள் மோதி வருகின்றன. சற்று முன் வரை இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் முன்னிலை வகித்து வருகிறது. இதனிடையே மகளிருக்கான 53 கிலோ எடை பிரிவு ஃப்ரீ ஸ்டைல் மல்யுத்த போட்டியில் ஸ்வீடனின் சோஃபியாவை இந்தியாவின் வினேஷ் போகத் எதிர்கொண்டார். இதில் வினேஷ் போகத் 7-1 என்ற கணக்கில் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறினார். முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 183 ரன்னுக்கு முதல் இன்னிங்ஸை இழந்தது. முதல் நாள் ஆட்ட முடிவில் இந்தியா விக்கெட் இழப்பின்றி 21 ரன் எடுத்திருந்தது. இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய கிரிக்கெட் அணி 5 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்றுள்ளது. இதன் முதல் போட்டி நாட்டிங்காம் மைதானத்தில் நேற்று தொடங்கியது. டாஸ் வென்று இங்கிலாந்து அணி பேட்டிங்கை செய்ய தீர்மானித்தது. அணி தலைவர் ஜோ ரூட் 64 ரன்களில் ஆட்டமிழந்தார். இவர் தவிர ஜானி ஃபாஸ்டோ, ஜாக் ரேலோ ஆகியோர் மட்டுமே 20 ரன்களுக்கு மேல் எடுத்தனர். ஏனைய வீரர்கள் அனைவரும் சொற்ப ரன்களுக்கு ஆட்டமிழந்தனர். இந்திய பந்து வீச்சாளர் பும்ரா 46 ரன்கள் மட்டுமே கொடுத்து 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். முகமது ஷமி 28 ரன்களை மட்டுமே கொடுத்து 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதனைத் தொடர்ந்து முதல் இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி முதல் நாள் ஆட்ட முடிவில் கிரிக்கெட் இழப்பின்றி 21 ரன் எடுத்திருந்தது. தொடக்க ஆட்டக்காரரான ரோஹித் சர்மா மற்றும் கே.எல். ராகுல் தலா 9 ரன்னுடன் களத்தில் உள்ளனர். டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்று நாடு திரும்பிய பேட்மிண்டன் வீராங்கனை பி.வி. சிந்துக்கு ஹைதராபாத் விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தெலுங்கானா மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் ஸ்ரீனிவாஸ் கவுட், காவல்துறை ஆணையர் வி.சி. சஜ்னார் உள்ளிட்ட பலர் இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய விளையாட்டுத்துறை அமைச்சர் பி.வி. சிந்து எண்ணற்ற இளைஞர்களுக்கு முன்மாதிரியாக உள்ளார் என்று புகழாரம் சூட்டினார். தொடர்ந்து பேசிய பி.வி. சிந்து தனக்கு எல்லா வகையிலும் உற்சாகமூட்டிய தெலுங்கானா அரசுக்கு தமது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். தற்போது நடைபெற்று வரும் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்றதன் மூலம் தொடர்ந்து 2 முறை ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கம் வெல்லும் முதல் இந்திய பெண் வீரர் என்ற பெருமையை பி.வி. சிந்து பெற்றுள்ளார். தென்மேற்கு பருவக்காற்று மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், சேலம் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று லேசான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும். சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாகக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமரின் ஏழைகள் நல உணவு திட்டம், உத்தரப்பிரதேச பயனாளிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று கலந்துரையாடல். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த நடவடிக்கை. பல்வேறு கட்சிகளின் தலைவர்களுடனும் மாநிலங்களவைத் தலைவர் வெங்கையா நாயுடு ஆலோசனை.
பள்ளி கல்விக்கான சமகரா சிக்ஷா திட்டத்தை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீடிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் 15 கோடி மாணவர்கள் பயனடைவார்கள் என கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தகவல் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தை இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 1 லட்சம் தொழிலாளர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் முகாமும் தொடக்கம் தமிழக அரசின் வேளாண் நிதிநிலை அறிக்கை வரும் 14ஆம் தேதி தாக்கல் தமிழக நிதித்துறை அமைச்சகம் விளக்கம் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றுமா இந்தியா ஜெர்மனியுடன் பல பரீட்சை முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 183 ரன்களுக்கு முதல் இன்னிங்ஸை இழந்தது இங்கிலாந்து விக்கெட் இழப்பின்றி 21 ரன்கள் எடுத்தது இந்தியா பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் காலை 11 மணிக்கு வணக்கம்